கேட்டுருந்தேன். அதாவது இப்போ தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிக்கு என்னென்னா, காலங்காத்தால் விநாயகரை பார்த்து தோப்புக்கரணம் போடுவாங்க. எங்கள் ஊரில் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தோடனே தெருவில் இருக்கக்கூடிய விநாயகரை பார்த்து தோப்புக்கரணம் போட்டுட்டு இந்த நாள் நன்றாக இருக்க வேண்டும் நினைப்பார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய நிலைமை, காலங்காத்தால் எந்திரிச்சோன்னே நம்முடைய முதலமைச்சரை பார்த்து தோப்புக்கரணம் போட்டு இந்தியாவினுடைய விடிவெள்ளி, ஹிமாலயாவுடைய தளபதி, முழு இந்தியா முழு அடுத்த பிரதமர், ஐநா சபையினுடைய அடுத்த செக்ரட்டரி ஜெனரல், அதெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தமிழக கூட்டணி கட்சிகளுடைய நிலைமை எப்படி இருக்குது, அதான் அவங்களோட நிலைமை. அதாவது இந்த வாரம் சில இன்டர்வியூ பார்த்த நண்பர்கள் இன்டர்வியூவில், ஒதுக்கப்பட்ட இடத்துல அவர்களுடைய வேட்பாளர் நிறுத்தியும் கூட தோக்கடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் சொல்லியும் கூட இன்னும் பல இடத்துல ரெசிக்னேஷன் நடக்காமல் இருக்குது, இதையெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. இதே போல் அவங்க ராகுல் காந்தி மறந்தாச்சு. காங்கிரஸில் இருக்கிற தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய அடுத்த விடிவெள்ளியாக திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பற்றி புகழ்ந்து எழுதும் பொழுது ராகுல் காந்தி அவர்களுடைய மிக பரிதாபமாக இருக்கிறது. டெல்லியில் கபில் சிபல் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், காங்கிரஸினுடைய மூத்த தலைவர், காங்கிரஸ் கட்சியிலிருந்து காந்தி ஃபேமிலியை ஒட்டுமொத்தமாக ஓரம் கட்டுவதற்கான நேரம் வந்து விட்டது என்று. அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க, கல்யாண மேடையில் அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. அதே போல் இன்றைக்கி பார்த்துருக்கின்றோம், ஐந்து மாநில தலைவர்கள் காங்கிரஸில் ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு. அது கபில் சிப்பல் அவர்கள்ட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க, என்னென்ன இது அநியாயமாக இருக்குது அப்படின்னு. கபில் சிப்பல் அவர்கள் பதில் சொல்லியிருந்தார்கள், ஏன்னா கபில் சிப்பல் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு ரொம்ப நெருங்கியவர், பல முறை தமிழக அரசுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடின அவர் சொல்லியிருக்காரு, இது எப்படி நாங்கள் சோனியாகாந்தி அவர்களும் ஒரு மீட்டிங் கூப்பிட்டுக்கிறாங்க, அவங்களே நாமினேட் பண்ணிக்கிறாங்க, அந்த மீட்டிங்கில் அவங்களே முடிவெடுக்கிறாங்க, நான் எப்படி இதை பற்றி கருத்து சொல்ல முடியும் என்று. அதனால் காங்கிரஸ் கட்சிக்கு ஜனநாயகத்தை பற்றி, மக்களுடைய அன்பை பற்றி, ஆதரவை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. ஆனால் கூட்டணி தலைவர்கள் மேலே போய் இப்போ வந்து பிள்ளையாரை பார்த்து தோப்புக்கரணம் போட்டு தான் அவர்களுடைய அரசியல் இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் நினைத்தார்கள்னா, கருத்து நான் சொல்வது எப்படி அது சரியாக இருக்குங்கண்ணா? நான் அண்ணா ஒரு கேள்வி கேட்டார், சாரி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கண்ணா, சாரி. இந்தியாவில் டெய்லி 1000 அரெஸ்ட் ஆகுது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும். அது ஒரு ஒரு அரெஸ்ட்டுக்கு வந்து உங்கள் நிலைப்பாடுனா, யார் தவறு செய்திருந்தாலும் சட்டம் தண்டிக்க வேண்டும், அது சித்ரா ராமகிருஷ்ணன் அவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். ஏன்னா அந்த இன்சைடர் ட்ரேடிங்கை கண்டுபிடிச்சதே நம்ம ஆட்சிக்கு வந்த பின்பு தான், அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது கோலொகேஷன் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை மோசடி பண்ணி கொண்டிருந்தார்கள். அது யாராக இருந்தாலும் சரி, ஹிமாலயன் யோகி, சித்ரா ராமகிருஷ்ணன், யாருன்னு பேரெல்லாம் தெரியல, நானும் பத்திரிகையில் படிக்கிறது தான், யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். அதை பற்றி எனக்கு இதான், இதை நடவடிக்கை எடுக்கிறதே நம்முடைய அரசு தான். ஆனால் இன்டர்னல் கமிட்டியினுடைய என்கொயரி நம்பிக்கை அளிக்காதனால தான் இதை வந்து மத்திய அரசனுடைய இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அதனால் யாருக்குமே அதில் தெய்வதாட்சியம் காட்டக்கூடாது. ஆனால் பட்ஜெட் செஷனை பொறுத்தவரை மிக முக்கியமாக இந்த முறை இருக்கப்போவது வரி உயர்வு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் உயர்த்தத்தான் போகின்றார்கள், எந்த ஒரு மாற்று கருத்தும் அதில் இல்லை. அது பொதுமக்களை பாதிக்கக்கூடிய உயர்வாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி குரல் கொடுக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்பர் ஒன்றுங்க. இரண்டாவது, நிறையா மத்திய அரசின் மீது பொய்களை சொல்லிக்கொண்டு வருகின்றார்கள். அதாவது எங்களுக்கு வந்து நிலுவைத் தொகை கொடுக்கல, அதை கொடுக்கல, இதை கொடுக்கல அப்படின்னு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நிதித்துறை அமைச்சரனுடைய பதில் வேறு மாதிரி இருக்குது. அதுக்கான கம்ப்ளீட் டேட்டா இந்த பட்ஜெட்டில் கிடைக்கும், மத்திய அரசு எவ்வளோ கொடுத்துருக்கு, இன்டென்ஷனல் ஏதாச்சும் டிலே பண்ணியிருக்காங்களா அப்படின்னு, அதை பொறுத்தே வந்து மக்களுக்கு தெரியும் இவர்கள் பொய் சொல்லி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று. மூன்றாவது, மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் நம்முடைய எம்எல்ஏக்கள் வழக்கம் போல் எழுப்புவார்கள். அதில் நிறைய பிரச்சனைகள் இந்த முறையை வந்து கண்டறிஞ்சிருக்கிறாங்க, அதை வந்து முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போய் அதை தீர்ப்பதற்கான முயற்சி பாரதிய ஜனதா கட்சி எடுக்கும். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.